வணக்கம் மக்களே தமிழகம் முழுவதும் அரையாண்டு தேர்வுகளில் தேதி மாற்றம் மகிழ்ச்சியில் மாணவர்கள் இந்த மாதிரி தினம் தினம் வெளியாக கூடிய பள்ளி சம்பந்தமான அனைத்து விதமான தகவலையும் நீங்க உடனே தெரிஞ்சுக்கணும் நினைச்சீங்க நம்ம பண்ணி ஃபாலோ இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா ஒரு லைக் பண்றதுக்கு மட்டும் மறந்துடவு மறந்துடாதீங்க தமிழகம் முழுவதும் எட்டாவது முதல் பன்னெண்டாம் வகுப்பு வரை உள்ள மாணவர்களுக்கு அரையாண்டு தேர்வு நடப்பதற்கான அட்டவணை பார்த்தீங்க அப்படின்னா பள்ளி கல்வித்துறை இந்த மாதம் அதாவது கடந்த மாதங்களே வெளியிட்டிருந்தாங்க அதிலையும் குறிப்பா பதினொன்னு மற்றும் பன்னெண்டாம் வகுப்புக்கான அரையாண்டு தேர்வு நாளை ஏழாம் தேதி முதல் இருபத்தி இரண்டாம் தேதி வரை நடத்தப்படும் என அறிவிக்கப்பட்டிருந்தது இந்த நிலையில் புயல் காரணமாக பாதிப்புகள் பெருமளவு இருப்பதால தேர்வுகள் தள்ளி வைக்கப்பட வாய்ப்புள்ளதாக ஒரு தகவலும் வெளிவந்திருக்கிற இந்த சூழ்நிலையில் பதினொன்று மற்றும் பன்னெண்டாம் வகுப்புக்கான நாளை நாளை மறுநாள் அதாவது டிசம்பர் ஏழாம் தேதி எட்டாம் தேதி நடைபெற இருந்த அரையாண்டு தேர்வுகள் தமிழகம் முழுவதும் ஒத்திவைக்கப்படுவதாக பள்ளி கல்வித்துறை பார்த்தீங்க அப்படின்னா அதிரடியான அறிவிப்ப ஒத்தி ஒத்திவைக்கப்படும் தேர்வுகள் பதினான்கு மற்றும் இருபதாம் தேதியில் நடைபெறும் எனவும் அறிவிக்கப்பட்டிருக்கு பொது வினாத்தாள் என்பதால் தனித்தனியாக வினாத்தாள் தயாரிக்கும் சிரமத்தை தவிர்க்கவே தேர்வுகள் ஒத்திவைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி தமிழக பள்ளி கல்வித்துறை பார்த்தீங்கன்னா அதிரடியான அறிவிப்பையும் கொடுத்திருக்காங்க நண்பா அதாவது இந்த ஏழாம் தேதி எட்டாம் ஏழாம் தேதி நடக்கக்கூடிய அந்த தேர்வுகளை மட்டும் தள்ளி வச்சிருக்காங்க அதற்கு பதிலாக அந்த இரண்டு தேர்வுகளுமே இரண்டு நாட்கள் தனியாக அறிமுகப்படுத்திருக்காங்க பதினாலாம் தேதி மற்றும் இருபதாம் தேதிகளில் அந்த இரண்டு தேர்வுகள் நடைபெறும் ஏன்னா இப்போ வந்து தமிழகம் முழுவதும் வெள்ள பாதிப்பு இருக்கான்னு பார்த்தா கிடையவே கிடையாது சென்னை மற்றும் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்கள் மட்டும்தான் அந்த பிரச்சனை இருக்கு அப்போ அங்கே இருக்கக்கூடிய மாணவ மாணவிகளை மட்டும் வச்சுட்டு மற்ற இலக்கம் தேர்வுகள் நடத்தினால் கண்டிப்பாக அங்கே அந்த அதாவது வந்து தள்ளி வச்சாம நிறையாண்டு தேர்வு அந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா தனியாகத்தான் புதுதாக வினாத்தால் தயாரிக்கணும் அந்த சிரமத்தை தவிர்க்கிறதுக்காண்டி தான் மொத்தமாவே தள்ளி வச்சிருக்காக தமிழக அரசு பார்த்தீங்கன்னா ஒரு அதிரடியான அறிவிப்பை கொடுத்திருக்காங்க நண்பா வயசு வீடியோ அப்படி இருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க அப்படியே இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடவே மறந்துராதீங்க